வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் தொகுப்பு செய்திகள். நிலா யாருக்கு சொந்தம் என்பது குறித்து மோதல் ஆரம்பமாகியுள்ளதுடன் சந்திரனை கைப்பற்றப் போவதாக நாசாவினுடைய குற்றச்சாட்டை சீனா நிராகரித்து உள்ளது. நியூசிலாந்தில் மீண்டும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அவை மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பானது அதிகரித்து வரும் சூழலில் நியூசிலாந்தில் முதன் முதலாக இருவருக்கு புதிதாக உருமாறி ஒமிக்ரான் BA.2.75 வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. இத்தாலியில் ஆல்ஸ் மலைத்தொடரில் ஏற்பட்ட திடீர் பனிச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மாயமான 13 பேரை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டு உள்ளது. அமெரிக்க விண்வெளி கழகமான நாசாவானது கேப்ஸ்டோன் செயற்கைக்கோளை விண்ணிலேவியுள்ளது. உலகெங்கிலும் இருந்து வரும் இஸ்லாமியர்கள் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மெக்காவில் அரபாத் பிரசங்கம் 14 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. திரைப்பட தயாரிப்பாளர் பால் ஹாக்கிஸ் இத்தாலியின் வீட்டுக்காவலிலிருந்து விடுவிக்கப்பட்டார். வெளிநாட்டு சதி என்ற பெயரில் மிகப்பெரிய நாடகத்தை இம்ரான்கான் அரங்கேற்றியுள்ளதாக மரியம் நவாஸ் தெரிவித்தார். உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 52.99 கோடியை தாண்டியது. உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 55.52 கோடியாக அதிகரித்து உள்ளது. வெளிநாடு வாழ் இலங்கை மக்கள் தாயகத்திற்கு பணம் அனுப்புவதை வங்கிகள் மூலமாக அனுப்புமாறு இலங்கை அரசு வேண்டுகோள் ஒன்றை விடுத்தது. பர்கினோபசோ நாட்டில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்தார்கள். போரினால் சிதைந்த உக்ரைனை மறுசீரமைக்க 750 பில்லியன் டாலர்கள் தேவை என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தகவல் வெளியிட்டார். மேலும் உக்ரைன் மீது ரஷ்யா 132வது நாளாக போர் தொடுத்து வருகின்றது. இந்து மத கடவுளை அவமதிக்கும் விதமாக வெளியிடப்பட்டுள்ள காளி ஆவண படத்தை திரும்பப் பெற வேண்டும் என கனடாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் குளோரின் வாயு கசிந்த சம்பவத்தில் 300 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உள்ளது. லெபனானில் சட்டவிரோத குடியேற்ற முயற்சியில் ஈடுபட்ட 31 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளார்கள். இவர்களில் பெண்கள் குழந்தைகள் காணப்படுகின்றமையும் தெரிவிக்கத்தக்கது. அமெரிக்காவின் சுதந்திர தின அணிவகுப்பில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் படுகாயமடைந்தும் உள்ளார்கள். உஸ்பெகிஸ்தானில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை வெடித்ததில் 18 பேர் பலியாகியுள்ளதுடன் பலர் படுகாயமடைந்தும் உள்ளார்கள். டெல்லியில் இருந்து புறப்பட்ட ஸ்பைட்ஜெட் விமானம் பாகிஸ்தானில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியானது. கிழக்கு சீன கடலில் தங்களுக்கு சொந்தமான தீவு பகுதியில் சீன ரஷ்ய போர்க்கப்பல்கள் வந்ததற்கு ஜப்பான் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது. டென்மார்க் வணிக வளாகத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு பயங்கரவாத தாக்குதல் அல்ல என டென்மார்க் காவல்துறை அறிவித்தது. கொரோனா நீதுண்மணி பரவலை கட்டுப்படுத்துவதுடன் நீதுண்மணியை அழிக்கவும் செய்யும் புதிய 95 முகக்கவசத்தை அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து உள்ளார்கள். ஈரான் நாட்டின் தலைநகர் டெஹ்ரான் மற்றும் சுற்றுப்புற நகரங்களில் புழுதி புயல் தாக்கியதால் பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் திங்கட்கிழமை முதல் மூடப்பட்டு உள்ளது. கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் பள்ளிகளை நடத்த போதிய பண எரிபொருள் இல்லாததால் மேலும் ஒரு வாரத்திற்கு அவற்றை மூட இலங்கை அரசு முடிவெடுத்து இருந்தது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இந்த ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.